வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்கணத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3 தவணை பரீட்சை இந்த வினாத்தாள். இந்த பகுதி 2 அமைந்துள்ள 3 வினா, இடைகாணுதல் மற்றும் அதன் பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 3 வினாவை செய்து பார்க்கவில்லை என்றால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க பிள்ளைகள், கட்டாயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இது வந்து என்னது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறதுண்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். மாதாந்தம் 1000 ரூபா தான் அறவுறேன். ஆனால் கிழமைக்கு 11 ஆண்டுக்கு 6 வகுப்பும் 10 ஆண்டுக்கு 5 வகுப்பும் போடுறேன். நீங்கள் மிக பிரயோசனமாக இருக்கும். வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அது தொடர்பான விவரமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிள்ளைகள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் அது தொடர்பான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க கேள்விகளை போவோம். 3 கேள்வி. 100 குடும்பங்களை கொண்ட கிராமம் ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட மின்சார அலகுகளின் விவரம் கீழே தரப்பட்டுள்ளது. பொதுவாக மாதத்துக்கு தான் நாங்கள் வீட்டில் வழியே யூனிட் கணக்கெடுக்கிறது, மாதத்துக்கான அளவு அது சொல்லப்பட்டிருக்கணும். இங்கே இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு, நான் தான் வாசிக்கையில். 100 குடும்பங்களை கொண்ட ஒரு கிராமத்தில் மாதம் ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட மின்சார அலகு. இப்போ உங்களோட வீட்டில் எவ்வளோ யூனிட் போயிருக்கு, உங்களோட வீட்டில் எத்தனை யூனிட் போயிருக்குன்ற ஒவ்வொரு தரவா சேர்த்து அது ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீட்டர் அட்டவணையாக தயாரித்து எங்களோட கையில் தந்திருக்கு. இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் பின்வரும் கேள்விகளுக்கு விட சொல்ல போகிறோம். 1வது கேள்வி. அதிகளவான குடும்பத்தர் பயன்படுத்தும் மின்னலகுகளின் எண்ணிக்கை வகுப்பாயிடை, அதாவது இதில் அதிகளவான குடும்பத்தினர் பயன்படுத்துகிற குடும்ப மின்னலகுகளின் எண்ணிக்கை எந்த வகுப்புக்குரியது? எத்தனை கூடுதலான குடும்பம் பயன்படுத்துறது? 25 குடும்பம் பயன்படுத்தியிருக்கு. எத்தனை யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தியிருக்கு? 50 தொடக்கம் 60 என்ற யூனிட்டுக்குள்ளே. வினா இலக்கம் மூன்றுக்கு 1வது கேள்விக்கான விட வினா இலக்கங்கள் பகுதி இலக்கங்கள் கவனமாக எழுதணும் பிள்ளைகள், பார்ட் நம்பர்ஸ் சரிதானே. 1வது வினா இலக்கம் 3 பகுதி இலக்கம் ரோமன் இலக்கம் 1 1வது கேள்விக்கான விட 50 தொடக்கம் 60 ரைட். ரோமன் இலக்கம் 2வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள், 2வது கேள்வி என்னென்று பார்த்தோம்னா ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு ஒரு குடும்பத்தால் மாதம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் மின்னலகுகளின் எண்ணிக்கையின் இடையை கிட்டிய முழுவெண்ணில் காண்க. இடை என்ற சொல்லையில் 5 சொல்லையில் இந்த இடையை காண்கன்னு சொல்லையில் பயன்படுத்தப்பட்ட மின்னலகுகளின் எண்ணிக்கையின் இடையை கிட்டிய முழுவெண்ணில் காண்க. இடைதான் காணப்போகிறேன். கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி ஒன்று இந்த இடை காண்றதுக்கு 2 முறை இருக்குது. FX முறை, FD முறை என்று 2 முறை இருக்குது. எது இலகுவண்டா? எப்போவுமே FD பொதுவாக 90% FD இலகுவானதாக இருக்கும். எங்கேயும் 10% கேள்விக்கு தான் FD-யை விட FX ஈஸியான கேள்வியாக இருக்கும். சில கணக்குகள் இருக்குது, FX தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், FD-யை விட FX ஈஸியாக இருக்கும். FD முறையில் விலகல் முறையில் நாங்கள் அந்த கணக்கை செய்ய போகிறோம்டா 5 குளம் இருக்கிற மாதிரி அட்டவணை அடிக்கணும். FX-ல செய்கிறதுண்டா 4 குளம் இருக்கிற மாதிரி அடிக்கணும். நீங்கள் FD எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், மிக இலகுவாக இருக்கும். அதுக்கு தலையங்கங்கள் ஓர்டரில் போடணும். தலையங்கங்கள் ஓர்டரில் போட்டுட்டோம்னா கணக்கம் ஈஸியாக செஞ்சிருவோம். வகுப்பாயுடைய இந்த நடுப்பெருமானம், வகுப்பாயுடையோட நேரடியாக சொன்னது நடுப்பெருமானம் தான் இந்த X ராய்ட். நடுப்பெருமானத்துலேருந்து நான் ஒரு எடுகொண்ட இடு எடுப்பேன், எடுகொண்ட இடையிலேருந்து இது எவ்வளவு விலகி இருக்குது அப்படின்றதால இந்த குளத்துக்கு பேர் விலகல். டிஃப்ரெண்ட்லேருந்து D, இது மீடு நாங்கள் தந்தது வீடுகள் இந்த எண்ணிக்கை F, இது ரெண்டும் பெருக்கி போடுறதால இந்த குளம் FD குளம் ராய்ட். மின்கலகுகளின் எண்ணிக்கை தொடர்பாக சொல்லியிருக்கு, 20 தொடக்கம் 30 40 50 தொடக்கம் 50 60 70 தொடக்கம் 80 70 தொடக்கம் 90 சரி. நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஐடியா இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா மேலெல்லையையும் கீழெல்லையையும் கூட்டி 2 பிரிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன செய்கிறேன்னா இந்த 2 இடையில் இருக்கிற இடைவெளியை பார்ப்பேன். மேலெல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி? 10. 10 2 5. ஸோ மேல் கீழெல்லையோட 5 கூட்டினா நடுவுக்கு வரும், திரும்ப 5 கூட்டினா பின்னுக்கு போகும். ஸோ எல்லா இடமும் வகுப்பாயுடையின் பெருமன் சமனாக இருக்கிறதால 5 கூட்டி போட்டுக்கொண்டே வரப்போகிறேன். 25 35 45 55 65 75 அதாவது நாங்கள்
எண்பது தொடக்கம் தொண்ணூறுன்றதில் எண்பது மடுக்காமல் தொண்ணூறு மடுக்காமல் எண்பத்தஞ்சுன்னு எடுக்கிறோம். ஆகார வகுப்பு இந்த நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக எடுக்க சொன்னது. ஐம்பது தொடக்கம் அறுபது இந்த நடுப்பெருமானம் ஐம்பத்தஞ்சு நான் எடுகொண்ட இடையாக எடுத்தனண்டா, இந்த ஐம்பத்தஞ்சு விலகலை. அறுபத்தஞ்சுன்றது நான் எதிர்பார்த்ததை விட பத்து யூனிட் கூடுதலாக பாவித்த குடும்பம், இருபது யூனிட் கூடுதலாக பாவித்த குடும்பம், முப்பது யூனிட் கூடுதலாக பாவித்த குடும்பம். நாற்பத்தஞ்சு யூனிட் பாவித்தது நான் எதிர்பார்த்ததை விட பத்து யூனிட் குறைவாக பாவிச்சிருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட இருபது யூனிட் குறைவாக பாவிச்சிருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட முப்பது யூனிட் குறைவாக பாவிச்சிருக்கு. இங்கே இந்த எடுத்து போடுறது மீடுரன் அட்டவணையில் இருக்கும். மீடுரன் அஞ்சு ஒன்பது இருபத்தி ரெண்டு, அஞ்சு ஒன்பது இருபத்தி ரெண்டு அங்கால இருபத்தஞ்சி இருபது பதினாறு, இருபத்தஞ்சி இருபது பதினாறு அங்கால. அடுத்தது வந்து மூன்று, மொத்தமாக நூறு குடும்பங்கள் வேணுண்டா கூட்டி பார்ப்போம். பதினாலு பதினாறு முப்பத்தாறு நாற்பத்தொண்டு அறுபத்தொண்டு எண்பத்தொண்டு, எண்பத்தொண்டும் ஆறும் எண்பத்தொம்பது எண்பத்தொண்டுமாறும் எண்பத்தேழு தொண்ணூற்றேழு நூறு, மொத்தமாக நூறு குடும்பங்கள் தொடர்பான தரவு தான் இங்கே பெறப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளவு விலகுதுன்னு பார்க்கணும். இந்த இருபத்தஞ்சு குடும்பங்களால் நான் எதிர்பார்த்ததில் எந்த விலகலும் இல்லை. ஆனால் இந்த மேலதிகமாக இருக்கிற இந்த பத்து குடும்பங்கள் நான் எதிர்பார்த்ததை விட பத்து யூனிட் கூடுதலாக இருக்குது. சாரி, இந்த இருபது குடும்பங்கள் நான் எதிர்பார்த்ததை விட பத்து யூனிட் கூடுதலாக பாவிச்சிருக்கேன். இவை என்னுடைய எதிர்பார்ப்பில் மொத்தத்தில் ஒரு இருநூறு யூனிட்டை கூடுதலாக பாவிச்சிருப்பேன். பதினாறு குடும்பங்களும் இருபது யூனிட் நான் எதிர்பார்த்ததிலும் இருபது யூனிட் மேலதிகமாக பாவிச்சிருக்கிறேன். ஸோ இவையிலால் எனக்கு ஒரு மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது யூனிட் கூடுதலாக பாவிக்கப்பட்டிருக்கும். சரியாடா பெருக்கள் சரியா? இந்த மூன்று குடும்பத்தாலையும் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு தொண்ணூறு யூனிட் கூடுதலாக பாவிக்கப்பட்டிருக்கு. இருபத்தி ரெண்டு குடும்பங்களும் நான் எதிர்பார்த்ததை விட பத்து யூனிட் குறைவாக பாவிச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய டோட்டலில் இவையலால் ஒரு இருநூற்றி இருபது குறையப்போகுது, இவையலால் ஒரு நூற்றி எண்பது குறையப்போகுது, இவையலால் ஒரு நூற்றி ஐம்பது குறையப்போகுது. ஸோ மறைய தனியை கூட்டுவோம், நேர தனியை கூட்டுவோம், குழப்பிக்கொள்ள வேண்டாம். மறைய தனியை கூட்டினா ஒரே குறி கூட்டுப்படும், அதே குறி விடைக்கு வரும். அந்த அடிப்படையில் தான் பூஜ்ஜியம் பத்து பதினஞ்சு அஞ்சு போட்டு ஒரு மிச்சம் மூன்று நாலு அஞ்சு ஐநூற்றி ஐம்பது மறை ராய். நேர தனியை கூட்டினோம்னா பூஜ்ஜியம் ஒன்று ஒரு மிச்சம் ஆறு அறுநூற்றி பத்து நேர். ஸோ இந்த குளம் மொத்தமாக கூட்டுறதுக்கு பதிலாக இந்த மறை அஞ்சூற்றி ஐம்பதையும் நேர் அறுநூற்றி பத்தையும் கூட்டினா போதும். மறை அஞ்சூற்றி ஐம்பதையும் நேர் அறுநூற்றி பத்தையும் கூட்டிக்க ரெண்டு பேரும் வேறு வேறு குறி, வேறு வேறு குறி உள்ள ஆக்களை கூட்டும் போது கழிபடும். எதுலேருந்து எது கழிபடும்? பெருசுலேருந்து சின்னன் கழிபடும். எது பெருசு? அறுநூற்றி பத்து பெருசு, அதுலேருந்து அஞ்சூற்றி ஐம்பதை கழிக்கணும். அறுநூற்றி பத்துலேருந்து அஞ்சூற்றி ஐம்பதை கழிச்சோம்னா அறுபது அப்படின்னு வரும். சரி, என்ன அறுபது? பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் நேர் அறுபது. ஸோ டோட்டலாக நான் எதிர்பார்க்கறது ஐம்பத்தஞ்சு யூனிட் படி நூறு குடும்பங்களுக்கும் எதிர்பார்க்குறேன். அதாவது ஐயாயிரத்தி ஐநூறு யூனிட் பாவிச்சிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் அதை விட ஒரு அறுபது யூனிட் கூடுதலாக தான் பாவிக்கிறேன். அதுதான் அந்த விளக்கம். ஸோ இடை காணணுமெண்டேக்கு அது அப்படியெல்லாம் காண தேவையில்லை. இடை என்றது உத்தேச இடை சக விலகல் இடை. நான் எதிர்பார்த்தது ஐம்பத்தஞ்சு யூனிட் படி இந்த ஒரு குடும்பம் பாவிக்குமெண்டே எதிர்பார்க்குறேன். ஆனால் டோட்டலாக ஒரு அறுபது யூனிட் மேலதிகமாக பாவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அறுபது யூனிட்டையும் நான் சரிசமனாக இந்த நூறு குடும்பங்களால் பிரித்து ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு மேலதிகம் அப்படின்றதை காணும். அதாவது உத்தேச இடை சக விலகல் இடை. அதை ஏ சமன் சிக்மா எஃப் டியின் கீழ் சிக்மா எஃப் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சூத்திரம் எதுவும் தேவையில்லை. நான் மற்ற கணக்கங்களில் சூத்திரமெல்லாம் போட்டிருப்பேன், சூத்திரம் எதுவும் தேவையில்லை. இதை ரெண்டையும் கூட்டினா போதும். இதில் கூட்டலில் நான் கண்ட கொடுமை என்னென்றா, சில பேர் இதை பகுதி என்ன சமனில் நூறால் பெருக்கி கூட்டி கழிக்கிறீங்க. இல்லையப்போ உங்களுக்கு இது இலகுவாக செய்கிறதுக்கு தான் அவங்க வழிபடுத்திக்காங்க. இதை தனியாக வகுத்து எடு, வகுத்து எடுத்துகிட்டு அதை தசம எண் கூட்டலாக சிம்பிளாக கூட்டிடு. தேவையில்லாமல் கஷ்டப்படாது. ஐம்பத்தஞ்சு யூனிட் நீ எதிர்பார்க்குற. ஸோ இங்கே சுருக்கினமெண்டா பத்தால் சுருக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சைபர் வெட்டுப்படும். என்னமோ ஒரு பத்தால் சுருக்கும் போது என்னென்று வருமாடா, தசமத்தில் வரும் ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ். ஆ சொல்லுங்கடா, சைவதசம் ஆறு அப்படின்னு வரும். இப்போ ஐம்பத்தஞ்சோட சைவதசம் ஆறை கூட்டினா ஐம்பத்தஞ்சு தசம் ஆறு. ஆனால் கேட்டிருக்கு கிட்டிய முழு எண்ணில் தர சொல்லிக்கோட்டிருக்கு.
ஆகார வகுப்பின் நடுப்பிரமாணத்தை இடுகொண்ட இடையாக கொண்டு ஒரு மாதத்தில் மாதம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் மின்னலகுகளின் எண்ணிக்கையின் இடையை கிட்டிய முழு எண்ணில் காண்க. சராசரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம் பயன்படுத்துகிற இடை இது இடைதான், ஆனால் தசம எண்ணில் இருக்குது. ஸோ இந்த தசம எண்ணில் இருக்கிற இடையை கிட்டிய முழு எண்ணுக்கு மாற்றணுமெண்டா முதலாம் தசமதான எண்ணை நீக்க போகிறேன். அது ஆறாக இருக்கிறதால இதில் உண்டை கூட்டிட்டு நீங்கும். ஸோ விட என்னடா, ஒரு குடும்பம் ஒரு மாதத்தில் பயன்படுத்தப்படுகின்ற மின்னலகுகளின் இடை 56 அலகுகள் யூனிட். சரிதானே, 56 யூனிட் ஒரு அலகு பயன்படுத்தணும். ஒரு அலகுக்காக ரூபாய் 35 நிலையான கட்டணமாகவும், சாரி, ஒரு அலகுக்காக ரூபாய் 35 ஒரு அலகு நீங்கள் பாவிக்கிறீங்கன்னா 35 நிலையான கட்டணமாக ரூபாய் 500 அறவிடப்படுது. நீங்கள் பார்க்கலாம் இந்த வாடகை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 300 அறவுறாங்க. ஆனால் அது எப்படி என்றால் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வகை. சின்ன கரண் பாவிக்கிறாக்களுக்கு சின்ன வாடகை, பெரிய கரண் பாவிக்கிறாக்களுக்கு பெரிய வாடகை. இதுதான் உண்மையான நடைமுறை. நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்களோ தெரியலை. ஒரு 90 யூனிட்டுக்கு உள்ள ஒரு 87 யூனிட் ஒரு குடும்பம் பாவிக்குதுண்டா, அவை இந்த மின்சார கட்டணம் வரைக்கு அவளுக்கு ஒரு இப்போதைய கணக்கின்படி பார்த்தா ஒரு 2000 ஏதோ வருதுண்டு வெப்பமெண்ட், 2800 சம்திங், 2000 அதுக்குள்ளே வருதுண்டு வெப்பமெண்ட் கணக்கு பார்க்கணும் எனக்கும் தெரியலை. திடீரென்று ஒரு 92 யூனிட், வெறும் 5 யூனிட் தான் கூடியிருக்கும், ஆனால் பெரிய அளவில் அமௌண்ட் மாறும். 4000 ஒன்று பெரிய தொகைக்கு மாறும். என்னோட 5 யூனிட்டுக்கு அவ்வளோ பெரிய காசு வந்திருக்குமோன்னு கேட்டால், உண்மையான கதையின்படி 5 யூனிட்டுக்கு அவ்வளோ பெரிய காசு இல்லை பிள்ளை. காசு எங்கே மாறுதுண்டா, யூனிட்டுக்கு அதுதான் காசு. அந்த மேலதிகமாக 90 மேலே போகிற அந்த 2 யூனிட்டுக்கு தான் கூடுதலான காசு அறவிடப்படும். எங்கே பெரிய பிரச்சனை வருதுண்டா, வாடகை பெரிய அளவில் மாறுது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வாடகை. 0 30 யூனிட் பாவிக்கிறாக்களுக்கு ஒரு வாடகை, 30 யூனிட் வரைக்கும் ஒரு வாடகை, 90 120 வகைக்கும் ஒரு வாடகை. இப்போ இதில் வந்து 300 வாடகை, இதில் வந்து திடீரெண்டு 700 வாடகைன்னு சொன்னால் எவ்வளவு திடீரென்று ஒரு இன்க்ரீஸ் வரும். திடீரென்று எவ்வளோட ஒரு அதிகரிப்பு வரும், ஒரு யூனிட்டால் எவ்வளோ பெரிய அதிகரிப்பு வரும். வாடகையால் ஒரு 400 மேலதிகமாக வரும். ஆனால் இங்கே அந்த கதையெல்லாம் சொல்லல. நிலையான வாடகை, நிலையான என்ன கட்டணம்னு சொல்லியிருக்கு, நிலையான கட்டணமாக 500 தான் அறவிடுறாங்க. அதை விட 35 ஒரு அலகுக்கு அறவிடப்படுது. ஸோ எனின் மேலே 2 நீர் பெற்ற இடைப்பெருமானத்தை பயன்படுத்தி ஒரு குடும்பம் மாதம் ஒன்றிற்கு செலுத்தும் மின்சார கட்டணத்தின் இடையை காண்க. இடை என்ற சொல் சொல்லலை, சராசரி மின்சார கட்டணம். நாங்கள் இந்த இடையை கண்டு கண்டோம்னா சராசரி மின்சார கட்டணம், ஒரு குடும்பத்துக்கான சராசரி மின்சார கட்டணம் தான் வரும். எவ்வளவுடா இடையாக இருக்கும் சராசரி மின்சார கட்டணம், அந்த இடை என்று சொல்லலை, ஆனால் கேட்கப்படுறது அதைத்தான் கேள்விப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது புரியும். ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக 56 யூனிட் ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தப்படுது. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு. அப்புறம் 30 பெருக்கணும் மட்டும் கேட்குறீங்கள, இது ஒரு மாதத்துக்கான சராசரி தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு மின்சார கட்டணமா, ஒரு யூனிட் 35 மின்சார கட்டணம். அப்போ என்ன, 56 யூனிட்டுக்கு 35 படி எடுத்து அதை விட மேலதிகமாக ஒரு 500 இந்த கணக்கில் ஆட் ஆகும். ஸோ 35 பெருக்கணும், 35 தெரிஞ்சால் ஓகே, இல்லைன்னா பெருக்கி போட்டு வருவோம். 56 x 35 5 பெருக்கி நான் 30 சைவரை போட்டு 3 மிச்சம், 25 x 18 25 x 18 43 6 போட்டு 4 மிச்சம், 15 x 4 19. சரியோடா இந்த பெருக்கல் 1960 இங்கே வரும். அதை விட ஒரு 500. ஸோ மொத்தமாக ஒரு குடும்பத்திற்கான சராசரி மின்சார கட்டணம் எவ்வளோன்னு கேட்டிருந்தா, சைபர் 6 x 4 2460 சராசரி மின்சார கட்டணம். ஏன்னா ஒரு சில குடும்பங்கள் கூடுதலாக கட்டும், ஒரு சில குடும்பங்கள் குறைவாக கட்டும், சராசரி மின்சார கட்டணம் தான் கண்டிருக்கோம். ஆனால் அங்கே இடையன்றது சொல்லையில், ஆனால் கேள்வி எங்களுக்கு விளங்கும். சரி, மார்க்ஸ் போடுவோம் பிள்ளைகள், இதுக்கு எத்தனை புள்ளி அப்படின்றத போடுவோம். மிக இலகுவானது தான், அப்போ எங்களுக்கு அவ்வளோத்துக்கு புள்ளிகளை அள்ளி எடுக்கக்கூடிய பகுதி. நீங்கள் முதலாவது அந்த ஆகார வகுப்பு தானா, அதுக்கு ஒரு மார்க்ஸ் தான். இடை காண்றதுக்கு நடுப்பெருமானம் கோலத்துக்கு ஒரு மார்க்ஸ், விலகல் கோலத்துக்கு ஒரு மார்க்ஸ். இதில் ஒரு பிழை தவிர்க்கலாம் பிள்ளைகளாம், நடுப்பெருமானம் கோலத்துக்கு ஒரு மார்க்ஸ்,
விலகல் கோலத்துக்கு ஒரு மார்க்ஸ், எஃப்டி கோலத்துக்கு ஒரு மார்க்ஸாக மூன்று மார்க்ஸ் வரும். அங்கால இடைகாண்ற ப்ரொசீஜருக்கு அந்த கூட்டி சிக்மா எஃப்டியை கண்டு அதுக்கேற்ற மாதிரி வகுத்து இடைகாணணுமென்ற ப்ரொசீஜருக்கு ஒரு மார்க்ஸ், இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸுமா மொத்தமாக உங்களுக்கு இடைகாண்றதுக்கு அஞ்சு மார்க்ஸ் குறைஞ்சபட்சம் வரும். சில நேரம் ஆறு மார்க்ஸும் தர்ற கணக்குகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் அஞ்சு மார்க்ஸ் வரும். இதுக்கு பிறகு அந்த இடையை பயன்படுத்தி என்னடா காணாது என்ன ஆறு மார்க்ஸ் கொடுப்போம் என்னடா இது ஒரே ஒரு கல்வியோட முடிச்சுட்டாங்க அங்கே அப்போ அஞ்சு மட்டும் ஆறு தானே வந்திருக்கு இன்னும் ஒரு மார்க்ஸ் கொடுப்போமா. இந்த சிக்மா எஃப்டிக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்கோவா. அப்போ மொத்தமாக ஆறு மார்க்ஸ் ஆறு மூணு அதுக்குன்னு ரெண்டு கொடுப்போம். சின்ன பிள்ளையெல்லாம் நீங்கள் ரைட் ரெண்டு கொடுப்போம். அப்போ இல்லை அதுக்கு ரெண்டு கொடுத்தா இதை நுப்பாட்டுவோமா. இது கொண்ட கட் பண்ணி அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுப்போம் பிள்ளையும் ஸ்கீம் கிட்டத்தட்ட எனக்கு தெரியலை ஸ்கீம் மறந்துட்டேன். சில நேரம் ஒரு மார்க்ஸும் கொடுப்பாங்க ரெண்டு மார்க்ஸும் கொடுப்பாங்க. இதை வச்சுக்கொண்டு ஒரு குடும்பத்துக்கான மாதாந்த மின்கட்டணம் சராசரியான மின்கட்டணம் எவ்வளோ என்றதை காண்றதுக்கு மூன்று மார்க்ஸ் மொத்தம் பத்துக்கு எத்தனை சிகவழி இருந்தால் தான் பிள்ளைகள் அந்த மூன்று மார்க்ஸ் வரும். பத்துக்கு எத்தனை என்றது ரெண்டாம் கணக்கில் ஒரு இடை கண்டிட்டம் ஒரு குடும்பத்துக்கான சராசரி மின்சார மின்சார அலகுகள் வந்து ஒரு மாதத்துக்கு 56 யூனிட் என்றதை கண்டிட்டம். இவர் என்ன சொல்கிறாருண்டா ஒரு மாதத்துக்கு இந்த மின்சார கட்டணத்தோட வந்து ஒரு 500 ரூபா மேலதிகமாக நிலையான கட்டணமும் அறவிடப்படுமா. ஒரு மின்னலகுக்கு 35 ரூபா. ஸோ நாங்கள் இவர் பயன்படுத்தின மின்னலகுகள் இருந்த அன்றைக்கி எத்தனை சராசரியாக 56 யூனிட் ஒரு குடும்பம் பாவிக்குது. ஸோ 56 யூனிட் படி 35 ரூபா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 35 ரூபா. அப்போ 56 யூனிட்டுக்கும் 35 ரூபா படி எவ்வளவுண்ண 1960 ரூபா பெருக்கம் சரியண்டா விட சரி அதோடு 500 ரூபா மேலதிக கட்டணத்தையும் சேர்த்து கட்டுறோம். ஸோ இது வந்து ஒரு அவரேஜ் இதுவும் ஒரு சராசரி அந்த குடும்பத்தில் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறாக்கள் இருந்து மின்சார கட்டணத்திருந்த சராசரி.